வணக்கம், எனது பெயர் தர்மலிங்கம் பிரதாபன். நான் இலங்கையை சைக்கிளில் சுற்றி வலம் வருவதற்கான பயணத்தினை இன்று 9வது நாளாக மேற்கொண்டு மட்டக்களப்பு மாநகரிலே வருகை தந்திருக்கின்றேன். உண்மையாகவே செல்லுகின்ற இடங்களிலெல்லாம் மிகுந்த வரவேற்பும் உற்சாகப்படுத்தலும் இருக்கும். இந்த கொளுத்தும் வெயிலில் கூட இருப்பது மகிழ்ச்சியாக இருக்கின்றது. வவுனியாவிலே கடந்த 8ஆம் தேதி ஆரம்பமான இப்பயணமானது ஜாழ்ப்பாணம் நகரை நோக்கியும், ஜாழ்ப்பாணத்திலிருந்து மன்னார், புத்தளம், சிலாபம், நீர்கொழும்பு, கொழும்பு, காலி, அம்பாந்தோட்டை, வெள்ளவாயா, வெள்ளவாயாவில் இருந்து பொத்துவில், பொத்துவில் இருந்து நேற்று இரவு மட்டக்களப்பு நகரை வந்தடைந்திருக்கின்றோம். உண்மையாகவே இந்த நகரில் வருகை தருகின்ற பொழுது மகிழ்ச்சியாகவும் பலர் வந்து வரவேற்று உபசரித்து எங்களை உற்சாகப்படுத்தி வருகின்றார்கள். இந்த பயணமானது இன்றைய தினம் மட்டக்களப்பு நகரிலிருந்து திருகோணமலை நோக்கியும், நாளைய தினம் திருகோணமலையில் இருந்து முல்லைத்தீவு நோக்கியும், மறுநாள் முல்லைத்தீவிலிருந்து கிளிநொச்சி பரந்தனூடாக வவுனியாவிலே நிறைவடைய இருக்கின்றது. இந்த 1515 கிலோமீட்டர்களை சைக்கிளில் பயணிப்பதற்கான உண்மையான நோக்கமாக நாங்கள் கருதியிருப்பது யாதெனில், இலங்கையில் வாழ்கின்ற 60 வயதுக்கு மேற்பட்ட தமிழ், சிங்கள, முஸ்லீம் சகல அனைத்து மக்களுக்கும் அரசாங்கமானது ஓய்வூதிய திட்டத்தினை வழங்குவதன் மூலமாக இந்த மண்ணிலே இந்த மண்ணுக்காக உழைத்தவர்கள், இந்த மண்ணை வளப்படுத்துவதற்காக வாழ்ந்தவர்கள் நிம்மதியாக வாழ வேண்டும், அவர்கள் வாழ்வு மகிழ்ச்சியாக அமைய வேண்டும் என்பதற்காக இந்த பயணத்தை சமர்ப்பிக்கின்றோம்.